نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக ஜுமாவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்காக மிக தெளிவான நேரான வழிகாட்டல்களை நமக்கு தந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வீடும் எந்த அடிப்படையில் புனரமைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு சமூகமும் எந்த அடிப்படையில் புனரமைக்கப்பட வேண்டும் அவர்கள் வாழுகின்ற அந்த இருப்பிடங்கள் குடியிருப்புகள் அல்லது கிராமங்கள் எந்த அடிப்படையிலே அது உருவாக்கப்பட்டு நிறை பெற வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் வாழ்ந்த அந்த மதீனா சூழல் மூலமாக மிக தெளிவாக நமக்கு எடுத்து காண்பித்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சூழல்தான் ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு பாதுகாப்பாக இருந்தது ஈமானுக்கு பாதுகாப்பான சூழல் எப்போது இருக்கிறதோ அப்போது நிச்சயமாக ஒவ்வொரு ஆணுடைய ஒவ்வொரு பெண்ணுடைய அந்த நடத்தைகளும் தூய்மையானதாக இருக்கும் ஆண் பெண்ணுடைய நடத்தைகள் தூய்மையாகிற போது அவர்கள் வாழுகின்ற அந்த குடும்பத்தினுடைய சூழல் மிகவும் சிறப்பானதாக மாறும் அவர்களுடைய வீடு ஒரு ஆன்மீகத்துக்குரிய வீடாக மாறுகின்ற போதும் அவர்கள் வாழுகின்ற சூழலும் அந்த ஆன்மீகத்துக்கு ஏற்ற மிக சிறந்த ஒரு சூழலாக அது நிச்சயமாக மாறும் எப்போது அந்த சூழல் மிக சிறந்த ஒரு நன்மை தரக்கூடியதாக மாறுகிறதோ அப்போது உருவாகக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எதிர்காலமும் மிக நன்மை பயக்கக்கூடியதாகத்தான் அமையும் எனவே வாழுகின்ற அந்த சூழல் எப்போதெல்லாம் நல்ல விதத்தில் அமைகிறதோ அப்போதெல்லாம் அந்த சமூகத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது எப்போது அந்த வீட்டு சூழலும் சமூக சூழலும் பாதிப்படைகிறதோ அப்போது நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பெரும் பாதிப்புகளை அது உண்டு பண்ணும் அவர் தன்னை ஈமானோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமாக தன்னை சொல்லிக் கொண்டாலும் அல்லது அந்த ஈமானோடு தன்னை வாழ்வதற்கான பயிற்சிகளை அவர் மேற்கொண்டாலும் அவரது சூழல் அவருக்கு பல வழிகளிலும் அவருக்கு தடையாகவே இருக்கும் அவருடைய ஈமானுக்கு தடையாக இருக்கும் ஈமானியை அடிப்படையாக கொண்ட செயல்பாடுகளுக்கு அது தடையாக இருக்கும்
அதோடு அவர் போராடி கொண்டு வாழ்ந்துதான் தன்னுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அவர் சந்தித்து தான் வாழ வேண்டும் என்ற நிலை உருவாகும். எனவே நாங்கள் பொதுவாக பார்க்கிறோம், முஸ்லீம்கள் தொழுகைக்குரிய நேரம் வந்தால் இரண்டு பேர் இருந்தால் ஒருவர் பாங்க சொல்லி ஒருவர் ஜமாத் தொழுகை நடத்தக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் நமக்கு அது வலியுறுத்தி சொல்கிறது. சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பகுதிகளாக இருந்தால் அந்த இடத்திலே ஒரு சின்னதாக ஒரு பள்ளி வாசலை உருவாக்கி தொழுகையை ஜமாத்தோடு நடத்தக்கூடிய சூழலை இஸ்லாம் நமக்கு காட்டி தருகிறது. தனித்தனியாக தொழுவதை விட ஒரு கிராமத்துக்கு பள்ளி வாசலை அமைத்து அந்த பள்ளி வாசலில் பாங்கின் ஊடாக மக்களுக்கு அழைப்பு கொடுத்து பள்ளிவாசலே மக்கள் ஜமாத்தாக ஒன்றாக நின்று தொழுது பிறகு அவர்கள் கலைந்து போகின்ற அந்த சூழல் இருக்கின்றனவே, அது நிச்சயமாக ஈமானுக்கு பாதுகாப்பான சூழலாகத்தான் அமைத்து தரப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசலுக்கு ரசூலா மிக முக்கியத்துவம் கொடுத்த பின்னணியை இதை கொண்டுதான் நாங்களும் புரிந்து கொள்கிறோம். மதீனாவுக்கு வந்த ஆரம்ப கால பகுதியிலே பள்ளிவாசலை நிறுவுவதில் தான் ரசூலாவுடைய முழு கவனமும் இருந்தது. அதை தான் முதலில் அமைத்தார்கள். பிறகு பள்ளி வாசல்களை அடிப்படையாக கொண்டு சமுதாயத்தை வழி நடாத்தினார்கள், சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காட்டினார்கள். அதெல்லாம் இந்த மிம்பரில் இருந்து ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டினார்கள். ஆண் பெண் என்ற பிள்ளைகள் சிறுவர்கள் எல்லோருமே பள்ளி வாசலோடு தொடர்பாக கூடிய அந்த ஜமாத்து தொழுகையை கூட ரசூலுல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்து வழிவிட்டு காட்டினார்கள். எப்போது அந்த நிலைமை சுமூகமாக மாறிக்கொண்டு வருமோ அப்போது இந்த பள்ளி வாசலுக்கு வரக்கூடிய ஒவ்வொருவருடைய வீட்டு சூழலும் சுமூகமாக மாறிக்கொண்டு வரும். அந்த பள்ளி வாசல் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த கிராமங்கள் மிக பாதுகாப்பானதாகவும் ஈமானிய ஒரு வெளிச்சம் தரக்கூடியதாகவும் அந்த கிராமம் மாறும். அப்படியாக இருந்தால் அங்கு பாவங்கள் குறைந்து போய் நன்மைகள் அதிகம் பகிரக்கூடிய ஒன்றாக அது மாறும் என்பதை தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பா அந்த சகோதரர்களே, ஒரு சமூகத்துடைய வீழ்ச்சிக்கு மிக பிரதானமான காரணம் அந்த சமூகம் வாழுகின்ற சூழலில் பாவங்கள் அதிகரிப்பது அல்லது பாவங்களுக்கான வழிகள் திறந்துவிடப்படுவது, அந்த பாவங்கள் சர்வசாதாரணமாக மக்களிடத்திலே பகிரப்படுவது, அந்த பாவங்களே மக்கள் சாதாரணமாக விழுந்து எழுவது என்பது அந்த சமூகம் அழிய போகிறது அல்லது அது அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, ஒழுக்க பண்பாட்டு ரீதியாக அவர்கள் வீழ்ச்சி அடைகிறார்கள் என்பதற்கு அதுதான் முதல் அடையாளம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள். பனு இஸ்ரவேலர் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் நமக்கு மிக சிறந்த ஒரு படிப்பினை தருகிறது. 99 கொலை செய்த ஒரு மனிதன், அவ்வளவு பெரும் பாவியாக வாழ்ந்த ஒருவன், மக்களுடைய உரிமைகளை நாசப்படுத்தி உயிர்களை நாசப்படுத்தி கொண்டு எந்த அக்கறையும் இல்லாமல் வாழ்ந்தவன், மிக கேடுகட்ட நிலையிலே வாழ்ந்தவன், அந்த சமுதாயத்திலே மிகவும் மோசமாக இருந்தவன், ஒரு சந்தர்ப்பத்திலே தான் செய்த பாவங்களை எல்லாம் அவன் உணர ஆரம்பிக்கிறான். தான் செய்த பாவங்களை எல்லாம் அவன் நினைத்து கண்ணீர் விட ஆரம்பிக்கிறான். இவ்வளவு கொலைகளை நாங்கள் செய்த ஒரு மனிதனாக நான் வாழ்ந்திருக்கிறேனே, ஒரு பாவியாக நான் வாழ்ந்திருக்கிறேனே, இவ்வளவு கேடுகட்டுத்தனமாக நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய கடந்த காலங்களை எல்லாம் நினைத்து அவன் வருந்துகிறான். இதுக்கு ஒரு பரிகாரம் தேட வேண்டும், இதிலிருந்து நான் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு ஆபிதிடம் வருகிறான். ஒரு வணக்கசாலி, அன்றைக்கு இருந்த ஒரு வணக்கசாலி, அவர் வணக்கத்திலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர். அவரிடத்திலே வந்து கேட்கிறான், நான் 99 கொலைகள் செய்திருக்கிறேன், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று அந்த ஆபிதிடத்திலே வணக்கசாலி இடத்திலே அவர் கேட்கிறார். அவர், 99 கொலை செய்திருக்கிறாயா, உனக்கெல்லாம் எந்த பாவமும் பாவ மன்னிப்பும் கிடையாது என்று சொல்லி அவன் மீது பாய்ந்து விழுகிறார். பாவ மன்னிப்பு உனக்கெல்லாம் இல்லை என்று சொல்கிறார். 99 கொலை செய்தனுக்கு மறுபடியும் அவனுடைய அந்த கோபம், அந்த உணர்வு அவனுக்கு மேலேங்கியதோடு இவரையும் சேர்த்து கொலை செய்கிறான். இப்போது 100 கொலைகளை செய்து விட்டான். அதுக்கு பிறகு மறுபடியும் பச்சாதப்படுகிறான், கோபத்தில் இன்னொருத்தரை நான் கொண்டு போட்டனே அப்படின்னு பச்சாதப்பட்டு விசாரிக்கிறான். மறுபடியும்
நான் இவ்வளவு கொலைகள் செய்திருக்கிறேன், எனக்கு எங்கேயாவது பாவ மன்னிப்பு கிடைக்குமா, பாவ மன்னிப்புக்கான வழிகள் உண்டா என்று விசாரிக்க போது மக்கள் சொல்கிறார்கள், இதோ இந்த இடத்திலே ஒரு ஆலிம் இடத்திலே வந்து கேட்கிறார். அப்ப அந்த ஆலிம் சொல்கிறார், ஆலிம் என்றால் மார்க்கத்தை படித்தவர், அறிந்தவர், விஷயம் புரிந்தவர், தெரிந்தவர். அவரிடத்துல வந்து கேட்கிற போது அவர் சொல்கிறார், உனக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது, உனக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது, ஆனால் நீ வாழுகிற இந்த கிராமத்தில் நீ இருக்காதே, தொடர்ந்து நீ இங்கு வாழாதே, இது மிக மோசமான கிராமம், எனவே நீ இங்கிருந்து இந்த இடத்துக்கு போ, அங்கு நல்ல மனிதர்கள் வாழுகிறார்கள், அங்கு போனால் உன் நிலைமை சீராகும், நீ அங்கே போ என்று அவர் சொல்லி அனுப்புகிறார். அப்போது அவர் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே பயன்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா? அந்த ஆலிம் சொன்ன வார்த்தை ரசூல் எப்படி சொன்னார்கள் என்றால், உக்ருஜ் மினல் கரியத்தில் கபீசா அல்லதி அந்த ஃபீஹா இலல் கரியத்தி ஸாலிஹா கரியா கதா வகதா, நீ இருக்கக்கூடிய இந்த கிராமம் இருக்கிறதே அது மிக மோசமான ஒரு கிராமம், நீ இங்கே இருக்காதே, இதோ பக்கத்தில் உள்ள இந்த கிராமம் இருக்கிறது அது சாலிஹான ஒரு கிராமம், நல்லது ஒரு கிராமம், அதுதான் உனக்கு சரிவரும், எனவே நீ இருக்கக்கூடிய இந்த இடத்தை மாற்றிவிட்டு அந்த இடத்துக்கு போ, அங்கு நல்லவர்கள் வாழுகிறார்கள், அந்த இடத்துல போய் நீ சேர்ந்து கொள் என்று சொல்லி அவர் வழிகாட்டி அனுப்புகிறார். அந்த ஆபித், அந்த ஆலிம் வழிகாட்டி அனுப்புகிறார். இவரும் அந்த தௌபா நாம் பெற வேண்டுமே, இவ்வளவு பாவங்கள் எல்லாம் நான் செய்திருக்கிறேனே, இப்போ நான் மனிதனாக வாழ வேண்டுமே என்ற அந்த பச்சாதப்பட்டு அவர் அந்த கிராமத்தை நோக்கி போகிற வழியிலே அவருக்கு மௌத்து வந்து விடுகிறது. இவருடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு ரஹமத்துடைய மலக்குகளும் வருகிறார்கள், அதாபு கொடுக்கக்கூடிய அந்த மலக்குகளும் வருகிறார்கள். இந்த இவருடைய உயிரை யார் கைப்பற்றி கொண்டு போவது என்ற நிலை அவர்களிடத்தில் வந்த போது அல்லாஹு தஆலா அந்த இடத்துக்கு ஒருவரை அனுப்பி வைக்கிறார். அவர் சொல்கிறார், இந்த மனிதர் எந்த கிராமத்தை விட்டு வெளியேறி எங்கு போக வேண்டும் என்று வந்தாரோ அந்த இடத்தை அளந்து பாருங்கள், அவர் எதை எந்த கிராமத்தை அண்மித்து இருக்கிறாரோ அதனுடைய தூரத்தை அளந்து பாருங்கள் என்று சொன்னார்கள். அவர் வந்தது கிராமத்தை விட்டு வெளியேறி வந்து இந்த சாலிஹான கிராமத்தை நோக்கி கிட்ட வந்தாரோ அந்த கிராமத்தை பக்கத்தில் அவர் மரணித்து இருப்பதனால இவர் தௌபாவை தேடி நல்ல மனிதராக வாழ்வதற்காக நீர் வந்திருக்கிறார், எனவே இவருடைய ரூஹை ரஹமத்துடைய மலக்குகள் தான் எடுத்து செல்ல வேண்டும் என்று தீர்ப்பு சொன்னதுடன் அந்த அடிப்படையோட ரூஹ் எடுத்து செல்லப்பட்டது என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படியெல்லாம் மாறும் என்பதற்கு அந்த சூழல் மிக முக்கியமான ஒரு காரணம். மிக மோசமான ஒரு சூழல் இருக்குமாக இருந்தால் நல்லவனும் கெட்டவனாக மாறுவான், கெட்டவர்கள் தொடர்ந்து மிக மோச கெட்டவுடைய குணங்களுடையவர்களாக செயற்பாடுடையவர்களாக மாறுவார்கள் என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து புரிந்து கொள்கிறோம். ஒரு கிராமத்துடைய மோசமான செயற்பாடு ஒருவனை மட்டுமா பாதிக்கும்? ஒரு கிராமத்திலே மோசமான செயற்பாடுகள் இருக்குமாக இருந்தால் அது ஒரு மனிதனை மட்டுமா பாதிக்கும்? அந்த கிராமத்தில் ஒரு மனிதன் கெட்டு போனால் அவன் மட்டுமா கெட்டு போவான்? அவனுடைய குடும்பமும் கெட்டு போகும். ஒருவன் கெட்டு போனால் அவனுடைய குடும்பமும் கெட்டு போகும். ஒருவன் கெட்டவன் என்று பேர் வாங்கினால் அவனுடைய குடும்பத்துக்கும் தான் அந்த சாபமும் வந்து சேரப்போகிறது. நாங்கள் எவ்வளவுதான் வாப்பாவுமா நல்லவனாக இருந்தாலும் பிள்ளை மிக மோசமான கெட்டவனுடையவனாக மாறிட்டான் என்று சொன்னால் அது வாப்பா உமாவையும் அந்த குடும்பத்தையும் தானே தாக்கும். ஒருவன் கெட்டு போகிற போது குடும்பம் இப்படியான இழிச்சொல்களுக்கும் ஆளாகும். அவன் திருமணம் முடித்தான் என்று சொன்னால் அவனால் அவனுடைய மனைவி மக்கள் அவனுடைய பிள்ளைகளும் பாதிப்படைவார்கள். ஒரு மனிதன் பாதிப்படைகிறான், குடும்பம் பாதிப்படைகிறது, அவனுடைய பிள்ளை குட்டிகள் பாதிப்படைகிறால் அது மிக மோசமான ஒரு விளைவின் சமுதாயத்துக்கு கொண்டு வரும். அப்ப அந்த ஒரு சமுதாயத்தில் அப்படி ஒரு நிலைமை வந்து என்று சொன்னால் பாவங்கள் மட்டுமே பார்வைக்கு கிடைக்குமே தவிர நன்மைகளை யாருமே பகிர மாட்டார்கள். பாவங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் நன்மைகளை அதிகமாக ஏவுவதற்கு கூட பல பேர் தயங்குவார்கள். இந்த நன்மையெல்லாம் நாம் சொல்ல போனோம் அப்படி என்று சொன்ன இருக்கிற பாவிகள் எல்லாம் கெட்டவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து
எவன் நன்மை ஏவ வருகிறானோ அவனுக்கு முடிவு கட்ட ஆரம்பிப்பார்கள். நல்லவன் அந்த இடத்துல வாழ விட மாட்டார்கள். அவர்களை எப்படியாவது அந்த கிராமத்தை விட்டு தொலைத்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள். அந்த கிராமத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற இந்த பாவிகள் அனைவரும் ஒரு முடிவுக்கு வருவார்கள். இதுக்கு இன்னொரு உதாரணத்தை நீங்க லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுல நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை பற்றி குர்ஆன்ல சொல்கிறான். அந்த மக்களிடத்துல ஹோமோசெக்ஸ் இருந்தது. தவறான நடத்தை உடையவர்களாக இந்த பூமியில் அவர்கள் தான் முத முதல்ல வாழ்ந்தவர்கள். தன்னிச்சை செயற்கையாளர்கள் சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட கிராமத்தில் தான் லூத் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹு தஆலா நபியாக அனுப்புகிறான். இந்த தன்னிச்சை செயற்கை விட்டு தடுப்பதற்காக லூத் அலைஹிஸ்ஸலாம் மிக பெரும் பாடுபட்டார்கள். அவர்கள் அந்த பாவிகள் அந்த கெட்ட நடத்தியவர்களை கை ஓங்கிதான் நிற்கிறது. லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை. அவர் அதை எதிர்த்து நிற்பதற்கு கூட அவருக்கு சக்தி இல்லை. அவர் சொல்கிறார், குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இவர்களை எதிர்ப்பதற்கு எனக்கு பலம் ஒன்று இருக்க வேண்டுமே யா அல்லாஹ், அப்படி இல்லைனால் பலமான ஒரு சக்தியோடு சேர்ந்தாவது நான் இவர்களை தடுக்க வேண்டுமே யா அல்லாஹ் என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு எடுத்து சொல்கிறான். அந்த அளவுக்கு பாவிகளுடைய கை செயற்பாடுகள் ஓங்கி நிற்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அன்பியாவில் இப்படி ஒரு வசனத்தில் சொல்கிறான், லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹிக்மத்தையும் இல்மையும் நாம் கொடுத்தோம். வனஜ்ஜைனாஹு மினல் கர்யா அல்லதி கானத் தஅமலுல் கபாயிஸ் இன்னஹும் கானூ கௌம ஸௌஇன் ஃபாஸிகீன். மிக கெட்ட மோசமான செயல்களை உடைய அந்த கிராமத்தில் இருந்து நூஹுவை நாங்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பாருங்கள், மிக மோசமான பாவங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருந்து, மிக மோசமான பாவிகள் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருந்து நாம் லூத் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்ப பாவங்கள் எங்கு அதிகரிக்கிறதோ அப்போது அந்த இடத்துல நல்லவர்கள் வாழ்வதற்கு மிக கஷ்டமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிராமத்துக்கு அல்லாஹ் ஒரு நபியை அனுப்பியும் கூட அந்த மக்கள் தெரிந்து கொள்ளவில்லை. காரணம், அவர்கள் செய்த தீய காரியங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. பொதுவாக இன்றைக்கு நாங்கள் சமுதாயத்திலையும் பார்த்தாலும் ஒரு கிராமத்துக்கு போய் நாங்கள் நன்மையை ஏவ போனோம் என்று சொன்னால் எடுபடாது. சரி, இந்த மார்க்க ரீதியாக நன்மைகளை விட்டுவிட்டு பொதுவான சில காரியங்களை பார்த்தால், இப்படியெல்லாம் கெட்டவர்கள் படிக்காதவர்கள் ஒழுக்க ரீதியாக மோசமானவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே யாராவது ஒருவர் ரெண்டு பேர் கொஞ்சம் படித்து விட்டார் என்று வையுங்கள், ஓஎல் பாஸ் ஆகிட்டான், ஏலவளும் பாஸ் ஆகிட்டார் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அந்த பகுதியில் வாழவே மாட்டான். இந்த கேடு கெட்டவர்களோடு வாழ்வதை விட நான் வெளியில போய் என் மேற்படிப்பை தொடர்கிறேன், அல்லது நான் ஒரு தொழிலை செய்து கொள்ளான் எங்கேயாவது போகிறேன், இந்த பகுதியில் போனா போதும் என்ற அளவுக்கு போய்விடுவான். காரணம், ஓஎல் படிக்கிற போது அவனுக்கு கொஞ்சம் அறிவு வளருது, பாஸ் ஆகிட்டோம், நல்லது தீமது கெட்டது எது என்ன அவனுக்கு விளங்குது, ஏழு பாஸ் ஆகின போற அதை விட கூட விளங்குது. இப்ப நாம ஒரு மனுஷனா வாழணும், இந்த தீயதை கெட்ட பாவங்கள் காரியங்கள் அதெல்லாம் விட்டு ஒதுங்கணும், தீயவர்களுடைய சகவாசங்களை விட்டு நாம் ஒதுங்கணும், நல்ல மனிதனாக நான் சம்பாதித்து நான் வாழ்ந்த குடும்பத்தோடு வாழணும் என்ற அந்த சிந்தனைக்கு வந்த பிறகு அந்த இடத்தை விட்டு அவன் மாறிவிடுவான். இது பொதுவாக நாங்க பார்க்கிறோம். இப்ப மார்க்க ரீதியாக பார்த்து நல்லதை சொல்ல போய் தீயதை தடுக்க போன நம்மளை வந்து பல பேர்களை கொண்டு அழைப்பார்கள், என்னென்னவோ பேர்கள் எல்லாம் மார்க்க ரீதியாக நமக்கு பட்டங்களை சூட்டி நம்மளை ஒதுக்கி விடுவார்கள். இப்ப அங்கேயும் நமக்கு அந்த இடம் கிடைப்பதே இல்லை என்பதை நாங்கள் நடைமுறையிலே பார்க்கிறோம். இன்றைக்கு கூட ஏதாவது ஒரு பாவத்தை சொன்ன அந்த குண்டு வெடித்தவனுடைய பட்டியல நம்மளை போட்டு காட்டி நமக்கு முடிவு கட்டுவதற்கு இன்றைக்கும் சமுதாயத்தில் இருக்கத்தானே செய்கிறார்கள். அப்ப நன்மையை ஏவி தீமையை தடுப்பது என்பது அந்த கிராம மக்களுடைய சூழல் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்வதற்கு போதுமான சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றோம், நம்முடைய பார்வைக்கு எதெல்லாம் தெரிகிறதோ அதில் நம்முடைய புலன்கள் உள்வாங்கிறது. பார்வையினால் நாங்கள் எதை பார்க்கிறோம் அது நம்முடைய பார்வை நமக்கு அந்த ஒரு மெசேஜை தரும். அது மாதிரி நாம் எதை நுகர்கிறோமோ அது நமக்கு ஒரு மெசேஜை தரும்.
நாம் எதை பார்த்து பிடிக்கிறோமோ அது ஒரு மெசேஜ் நமக்கு தரும். நாம் எதை நோக்கி நடக்கிறோமோ அது நமக்கு ஒரு மெசேஜை தரும். இந்த புலன் உணர்வுகள் மூலமாக மனிதனுக்கு ஒரு மெசேஜ் அவன் மூளைக்கு போகும். அந்த மூளையில ஒரு விஷயம் கிரியேட் ஆகும், ஒரு ப்ரோக்ராம். பிறகு அதை வச்சுதான் மனிதன் நடக்க தொடங்குவான். இதுதான் உண்மை. சூழல் மனிதனுடைய ஒவ்வொன்றையும் தீர்மானிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக இந்த பகுதிகளிலே எல்லோரும் நல்லவர்களாக வாழ்ந்தார்கள் என்றால், பாவங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்றால், பாவம் பரவுவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்று சொன்னால், வீட்டிலிருந்து வெளியாகக்கூடிய பிள்ளை பார்க்கிற பார்வையெல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும். அது நல்லது, அவனை பார்வை உள்வாங்கும். நல்லதை பிடிக்க வேண்டும், பேச வேண்டும், கதைக்க வேண்டும், அதை நோக்கி போக வேண்டும் என்கிற போது அந்த பிள்ளையுடைய ஐந்து புலன்களும் அந்த நன்மையை கொண்டு போய் அந்த மூளையில சேர்க்கிற போது அவனுக்கு ஒரு மெசேஜ் கிரியேட் ஆகி காட்டும், நாம இப்ப நல்ல வழியில தான் போகணும், இதுதான் நல்லது. அப்படியே அந்த மெசேஜ் அவனுக்கு கிரியேட் ஆகி கொடுக்கும். சூழல் காரணி ஒரு மனிதனுடைய நடத்தை தீர்மானிக்கும். சூழல் காரணி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். நீங்கள் இன்னும் ஒன்றை புரிந்து கொள்வதற்கு நான் சொல்கிறேன். இந்த போதைப் பொருள் அதிகரித்துக் கொண்டு வருகிற காலம் தானே இது. பாதாள உலகம், போதைப் பொருள் பாவனை என்பது இன்றைக்கு சாதாரணமான ஒரு காரியம் தானே. இப்படி பரவி கொண்டிருக்கக்கூடிய அந்த கிராமத்துடைய நிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள். இவ்வளவு காலம் இல்லாமல் இந்த கிராமத்துக்கு எப்படி போதை வந்தது? ஏன் இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிமையானார்கள்? ஏன் இவர்கள் வியாபார ரீதியாக அதற்கு உட்படுகிறார்கள்? என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தால் சூழல் பிரச்சனை உங்களுக்கு தெளிவாக விளங்கிவிடும். முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தான் அதிகமாக பாதாள உலகம் இருக்கிறது. ஏன் இந்த கொலை கொள்ளையில் எல்லாம் அவர்கள் ஈடுபடுகிறார்கள்? அதனால் அவங்களுடைய குடும்பம் உடைந்து போகிறது. மனைவிக்கும் கணவனுக்கு இடையில் பிரச்சனை வந்து தலாக்கு விவாகரத்து நடக்கிறது. பிள்ளைகள் படிக்க போகக்கூடிய பிள்ளைகள் எட்டாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு படிப்பை நிறுத்தி விடுகிறார்களே. பிறகு அவன் பேமெண்ட்ல இருந்து கொண்டு ஏதாவது ஒரு வியாபாரம் செய்து கொண்டால் போதும் என்று நினைக்கிறானே. இந்த சிந்தனையும் இந்த செயற்பாடு ஏன் வந்தது? வாழ்கின்ற சூழல் அவனை அப்படி உருவாக்குகிறது. வாழ்கின்ற சூழல் அவனை அப்படி உருவாக்குகிறது. அவனுடைய பார்வைக்கு அப்படித்தான் அது காட்டப்படுகிறது. அவனுடைய சிந்தனைக்கு அப்படித்தான் அது காட்டப்படுகிறது. அவனுடைய செயற்பாடுக்கு அப்படித்தான் ஊட்டப்படுகிறது. அவனுக்கு அதை விட்ட வேற வழி இல்லை. அதனால் அந்த சூழல் எதை அவனுக்கு கொடுக்கிறதோ அதுக்கேற்ற வகையில் அவன் மாறுகிறான். அது வரைக்கும் நல்லதான் இருந்தது. எவனாவது ஒரு தீயவன் ஒன்றை கொண்டு வந்த சமூகத்திலே, அந்த கிராமத்திலே, அந்த ஊரிலே ஒன்றை கொண்டு வந்து ஆரம்பித்து வைத்தான்னு வைங்க, பல பேர் அதை கண்டுகொள்ள மாட்டாங்க. அவன் ஒருவனால தான் இந்த ஊருக்கு பிரச்சனை என்று போய்விடுவாங்க. அந்த ஒருவன் 10 பேரை உருவாக்குவான். அந்த ஒருவன் தான் 10 பேரை உருவாக்குவான். அந்த 10 பேர் இன்னும் 10 பேரை உருவாக்குவான். ஒரு வருஷம் முடிவில் பார்த்தீங்கன்னா ஒருவனால் 100 பேர் உருவாகி இருப்பார்கள். அந்த 100 பேரால் தான் அந்த கிராமம் அழிய போகிறது. அந்த 100 பேரால் தான் அந்த கிராமம் நாசமாக போகிறது. அந்த 100 பேரால் பல குடும்பங்கள் தெருவுக்கு வரப்போகிறது. நாம ஆரம்பத்தில் எப்படி நினைச்சோம் என்றால் இந்த ஒருவனால தானே இவ்வளவு பிரச்சனை நினைச்சோம். இல்ல, அந்த ஒருவனை நீங்க ஒரு பிரச்சனை நினைச்சு நீங்க ஓரமாகினீங்களே, அதான் காரணம். அப்ப ஒரு பாவம் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் ஊரே ஒன்று திரண்டு தான் அதுக்கு முடிவெடுக்க வேண்டும். தனி ஒரு மனிதனால் முடிவெடுக்க இயலாது. நூத்தலைசா அந்த வரலாறு உங்களுக்கு அதுக்கு நல்ல ஒரு பாடம். அவர் கேட்டார், யாரா இவர்களை தடுப்பதற்கென ஒரு பலம் இருக்க வேண்டுமே, சக்தி இருந்தால் நான் இவர்களை இந்த பாவத்தின் தடுப்பேன். ஆனால் என்னிடம் இல்லை. அது போன்ற ஒரு பலமான சக்தி இருக்குமா இருந்தால் நான் அவர்களோடு சேர்ந்து இவர்களை தடுப்பேன். அதற்கும் எனக்கு வாய்ப்பு இல்லை என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் முறைப்பாடு செய்கிறார்கள். அப்ப கிராமம் என்று சொல்லுகிற போது ஒரு சக்தி இருக்கிறது. என்ன சக்தி? முதலில் பள்ளிவாசல், அங்கு ஒரு நிர்வாகம் இருக்கிறது. பாடசாலை இருக்கிறது, அங்கு ஒரு நிர்வாகம் இருக்கிறது. பொதுவான அமைப்புகள் இருக்கிறது, சீர்திருத்த அமைப்புகள் இருக்கிறது, அங்கு ஒரு நிர்வாகம் இருக்கிறது. தனி மனிதனுடைய பலத்தை விட இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சேர்கிற பலம் மிகப்பெரிய ஒரு பலம். இவர்களால் அந்த கிராமத்துக்கு ஒரு உருவன் அறிமுகப்படுத்துகின்ற ஆரம்ப பகுதியை தடுக்க முடியாதா? அவர்களால் அதை நீக்க முடியாதா? எல்லாருமே கலந்து கலந்து போனால் பிறகு நீங்க எவ்வளவு பலத்தை கொண்டு வந்தாலும் அங்கு உள்ளுக்குள்ள ஊடுருவின பிறகு உங்களால் தடுக்க இயலாது. உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க பல போராட்டத்தை சந்திக்க வரும். சில பேரை நீங்க பழி கொடுக்க வேண்டியும் வரும். ஆரம்பத்தை விட்ட தவறு அது வளர்ந்து முத்தின பிறகு நீங்க தடுக்க போனீங்கன்னா ஒரு சில பேரை பழி கொடுக்க வேண்டி வரும். இதுதான் மோசமான ஒரு சிந்தனை போக்கு என்று சொல்லுவது சகோதரர்களே. ஆரம்பத்திலேயே இஸ்லாம் நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால்,
பாவங்களை அறிமுகப்படுத்துகிற போதே நீங்கள் நன்மை ஏவி தீமையை தடுங்கள் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. அதனால தான் ரசூலுல்லா கூட ஒரு கப்பல் பிரயாணியை நமக்கு உதாரணம் காட்டினார்கள். மேலேயும் கீழே மக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், பயணம் போகிறார்கள். கீழே உள்ளவன் என்ன நினைக்கிறான்னா, மேலே போய்த்தான் நம்ம குடிப்பதற்கு தேவையான தண்ணி வசதி எல்லாம் பெற வேண்டி இருக்கிறது. எந்த நேரம் கப்பலை மேல்தட்டுக்கு போய் வந்து கொண்டிருக்க முடியாது. கீழால நம்ம ஒரு ஓட்டையை போடுவோம் என்று கீழால ஓட்டையை போட்டு அவன் தண்ணீர் எடுக்க ஆரம்பிக்கிறான். மேலே உள்ளவன் பெருசா கண்டுகொள்ளாம இருக்கிறார்கள். தண்ணீர் அப்படியே கப்பலுக்குள் நிறைந்தால் எல்லாருமே மூழ்க வேண்டிய நிலவை வந்து மூழ்கி போகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் இது உதாரணம் காட்டி பேசினார்கள் சகோதரர்களே. பாவம் இப்படிதான், தடுக்கப்படாவிட்டால் கப்பல்ல போனவர்கள் அப்படியே மூழ்கி நாசமாவது போல அந்த சமூகம் மூழ்கி நாசமாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை தஹாவுக்காக அனுப்புகிறார்கள். மதீனாவுக்கு வெளிப்புறத்துக்கு அவர் போகிறார். ரசூலுல்லா இஸ்லாத்துமார் அவர்கள் அழைப்பு விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மதீனாவுக்கு வந்து குடியேற சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். எப்படி சொன்னார்கள்? அந்த மக்களுக்கு மதீனாவில் வந்து குடியமர சொல்லுங்கள். முஹாஜிர்களுக்கு என்னென்ன அந்தஸ்து இருக்கிறதோ, முஹாஜிர்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கிறதோ, அது அனைத்தும் இங்கு வந்து குடியமரக்கூடிய மக்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள் சகோதரர்களே. மதீனா அப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு கிராமமாக ரசூலுல்லா உருவாக்கினார்கள். மதீனா நன்மையை மட்டுமே பேசப்படக்கூடிய கிராமமாக உருவாக்கினார்கள். மதீனா மனிதர்களுடைய ஈமானுக்கும் அவருடைய வாழ்வுக்கும் பாதுகாப்புக்குரிய இடமாக மதீனாவை ரசூலுல்லா உருவாக்கினார்கள். இஸ்லாமிய கிராமம் என்பது அதுதான் சகோதரர்களே. முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய கிராமம் என்றால் இப்படித்தான் அது இருக்க வேண்டும். பாவங்களையும் தொட்டுக்கொள்வோம், நன்மைகளையும் பேசிக்கொள்வோம் என்று சொன்னால் அது இஸ்லாமிய கிராமம் என்று பேரும் அல்ல, அது பாதுகாப்பான கிராமமாக வாழும் என்பதற்கு உத்தரவாதமும் இல்லை. நம்மளுடைய நாம வாழக்கூடிய பகுதி எப்படி இருக்கணும் என்றால் நம்மளை கடந்து செல்கிற மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அந்த பகுதியில் வாங்க நாங்கள் நிப்பாட்டி டீ குடித்தோம், அந்த பகுதியில் நாங்கள் நிப்பாட்டி சாப்பிட்டு விட்டு போனோம் என்று மற்றவர்கள் நம்ம கிராமத்தை தாண்டி போகிற போது சொல்லுவார்கள் இல்லையா, அந்த மக்கள் எவ்வளோ நல்ல, அந்த இடத்துல ஒரு கிராமத்தில் நாங்கள் ஒரு நிப்பாடினோம், டீ குடித்தோம், சாப்பிட்டோம், அந்த மக்களோடு பேசி பார்த்த நேரம், வியாபாரம் செய்த நேரம், அவர்களை கடைக்கு போய் கொடுக்கல் வாங்க செய்த நேரம், எவ்வளோ அன்பாக பேசினாங்க, எவ்வளோ நியாயமாக நடந்து கொண்டாங்க, எவ்வளோ நேர்மையாக நடந்து கொண்டாங்க என்று எங்களை கடந்து போகிற மக்கள் சொல்லணும். முஸ்லீம்கள் வாழ்கிற மக்களை பற்றி அப்படி தான் மற்றவர்கள் பேசணும். அதுதான் உண்மையான சரியான ஒரு கிராமமாக இருக்கும் சகோதரர்களே. அப்போ எங்களுடைய கிராமங்கள் மோசம் அடைகிற போது பல பிரச்சனை நாங்கள் சந்திப்போம். ஒன்று ரெண்டு பிரச்சனை அல்ல, பல பிரச்சனையை சந்திப்போம். எனவே தான் ரசூலுல்லா பார் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நான்கு விடயங்கள் உண்டு. அதில் ஒன்று சொன்னார்கள், அல் மஸ்கனுல் வாசியா, அவன் வாழக்கூடிய இடம் இருப்பிடம் விசாலமானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் ஒரு வீடு கட்டுறேன் என்று சொன்னால் அந்த வீடு நெருக்கடிக்குரிய வீடாக எனக்கு இருக்கக்கூடாது. நான் வாழணும், என் பிள்ளைகள் வாழணும். அப்போ அதுக்கேற்ற வகையில் அந்த வீட்டை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும், கட்டிக்கொள்ள வேண்டும். பத்துக்கு பத்து வீடு கட்டி கொண்டு நான் ரெண்டு பிள்ளை பெற்றுக்கொண்டு அந்த வீட்டில் வாழ இயலாது. அல்லது அதுக்கு மேலே ஒரு மாடியை போட்டால் அதுவும் பத்துக்கு பத்து வீடு தான், ரெண்டு ஒன்று தானே. வாப்பா உமாவும் எப்படி அந்த வீட்டில் இருக்கிறது, பிள்ளைகள் எப்படி இருக்கிறது, நெருக்கடியான சூழலில் பிள்ளைகளும் வாப்பா உமாவுக்கு எல்லாருக்கும் ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளலாமா அல்லது மறைத்து கொள்ளலாமா? வாழ முடியாது. வீட்டுக்குள்ள ஃபித்னா உண்டாகும். அந்த பிள்ளை வயசுக்கு வந்துட்டேன்னு சொன்னா நிலைமை எப்படி மாறும்? அப்ப நான் வாழக்கூடிய வீடு சின்னதாக சிறிதாக அமைத்துக் கொள்ள கூடாது. ரசூலுல்லா சொல்கிறார்கள், உனக்கு சந்தோஷத்தை இன்பத்தை தரக்கூடிய நான்கு விஷயங்களில் ஒன்றுதான் உன் வீடு விசாலமானதாக இருக்க வேண்டும் என்றார்கள். ஓ, இது இப்போ எனக்கு போதும், ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அந்த பிள்ளைகள் அறைகள் இருக்கிறது, வாசல் வறண்டா இருக்கிறது, கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம், சூழலும் நல்ல, நான் வாழக்கூடிய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் நல்ல, பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கமாக இருப்பார்கள், தனி அறைகளில் இருக்கிறார்கள், அவர்கள் வயதுக்கு வந்தாலும் வாப்பாவுக்கு முன்னால் வந்து ஒழுங்கினமாக இருக்க மாட்டார்கள், அவனுடைய ரகசியங்கள் அவங்களோட அறைக்குள்ளே பகிர்ந்து கொள்வார்கள், அப்படி என்ற நல்ல சூழல் வீட்டுக்குள்ள வரும். வெளியிலிருந்து யார் வந்தாலும் எந்த தொடர்பும் இருக்காது, அவங்க ரகசியம் பேணக்கூடிய வகையில் அந்த வாழ்க்கை இருக்கும் என்றால் அந்த வீட்டுக்குள்ள வந்து நன்மைகள் தானே இருக்கும். நீங்க நெருக்கடியான சில கிராமங்களை பாருங்க, வீடுகளை பாருங்க எப்படி போயிருக்கும். பொதுவா நீங்க கொழும்பு போன்ற பகுதியில் பாருங்க, எல்லா நெருக்கடி பத்துக்கு பத்து கூடினா பதினைந்து பத்து தானே அவங்களுடைய வீடு, சாதாரண மக்களுடைய வீடு. அதுக்குள்ள ரெண்டு குடும்பம் வாழும், அதுக்குள்ள ரெண்டு குடும்பம் எப்படி வாழ்றது?
இந்த ரகசியத்தையாவது வாப்பா உமாக்கும் செய்ய முடியுமா, பேண முடியுமா, கதைக்க முடியுமா? பிள்ளைகளும் இருப்பார்களே, கொஞ்சம் காலம் போல அந்த பிள்ளைகளும் பெருசாகிடுமே. அதே போல அடுத்த வீடும் இருக்கும், அதுக்கு போல அதே அடுத்த வீடும் இருக்கும். எல்லாமே நெருக்கடியான அந்த சூழல்ல வாழ்கிற போது அந்த சூழல் எவ்வளவு மோசமான சூழலை தரும் என்று யோசிச்சு பாருங்க. ஒன்னும் செய்ய முடியாது அவர்களே, மொத்த சீர்கேடும் அந்த சூழலுக்குள்ளே உருவாகும். மொத்த என்ன பாவங்கள் இருக்கிறதோ அந்த பாவம் எல்லாம் சூழல வரும். முன்னுக்கு முன்னு, நேருக்கு நேர், ஃபேஸ் டு ஃபேஸ் மாதிரி வீடுகள் இருக்கும். இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு 10 அடி கூட தூரம் இருக்காது, இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு 2 அடி தூரம் இருக்கிறதே பெரிய வேலை. ஒரு ஜனாசாவை கொண்டு போக முடியாத அளவுக்கு நெருக்கடியாக முன்னுக்கு முன்னால, வீட்டுக்கு முன்னுக்கு அடுத்த வீடு, நேருக்கு நேர் ஒரு ஜனாசாவை கொண்டு போறதே கஷ்டம். அவ்வளவு நெருக்கடிக்குள்ள மாடி வீடு, மாடி வீடுனால் அதே வீடுதான் தூக்கி வசதி கட்டி இருக்கிறார்கள். மேலே இருந்து அவண்ட வீட்டை பார்க்கலாம், இவண்ட வீட்டை அவண்ட வீட்டில் பார்க்கலாம், அங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன ட்ரெஸ் மாற்றுறதும் பார்க்கலாம், சமைக்கிறதையும் பார்க்கலாம், தூங்குறதையும் பார்க்கலாம், கதைக்கிறதையும் கேட்கலாம். அப்படியான சூழல் பிள்ளை வளர்ந்தா எப்படி இருக்கும்? அவன் வயதுக்கு வருகிற போது பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாம் ஒன்று பழகக்கூடிய சூழல் வந்தால் எப்படி இருக்கும்? அவர்களுக்குள்ள போதைப் பொருள் பாவனம் சாதாரணமாக விடும் சார்களே. கல்வி அறிவியல மோசமாக போவார்கள், ஒழுக்க பண்பாடு ரீதியில் பின்னுக்கு தள்ளி கொண்டு போவார்கள், பெரிய அளவில் தன்னுடைய முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். சூழல் பொதுவான சூழல் இருக்கிறதே அந்த சூழல் கூட கெட்டு போய்விடும், அதை பெரிய அக்கறை செலுத்த மாட்டார்கள். படிப்பறிவும் இல்லை, ஒழுக்க அறிவும் இல்லை, ஒழுக்க ரீதியான செயல்பாடும் இல்லை, நல்லதை பேசுறதுக்கு நல்லதை கதைக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை என்றால் அங்கு என்னதான் கிடைக்கும்? ஒட்டுமொத்த பாவம் தானே கிடைக்கும். அப்படியான கிராமங்களாக பகுதிகளாக நீங்கள் நகர்ப்புறங்களில் பார்க்கலாம். அதனாலதான் அவர்களுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் பின்னுக்கு போய்கொண்டே இருக்கிறது. இஸ்லாம் எவ்வளவு அழகாக நமக்கு சொல்கிறது பாருங்க. சூழல் எப்போது ஒரு பாதுகாப்பாளராக இருக்கிறதோ, நான் இவ்வளவுதான் பள்ளிக்கு போய் தொழுதுட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ள சூழல் மாசடைந்து இருக்கிறது. அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, பேசக்கூடிய அளவுக்கு, கதைக்கக்கூடிய அளவுக்கு, பரிமாறக்கூடிய அளவுக்கு மாறினால் நாங்கள் எவ்வளவுதான் இபாதத்தோடு தொடர்பானாலும் பள்ளியை விட்டு வெளியே போனால் பாவத்தின் பாதத்தால் நாங்கள் போக வேண்டி வரும். அது பிறகு என்ன நன்மை கிடைக்க போகுது அவர்களே? எனவே ரசூலுல்லாஹ் சொல்கிறார், வீடு விசாலமாக இருக்க வேண்டும் என்றார்கள், சூழல் சாலிகான சூழலாக இருக்க வேண்டும் என்றார்கள். இந்த ரெண்டும் அமைகிற போதுதான் முஸ்லீம்களுடைய பகுதிகள் என்பது நன்மையை பேசக்கூடியதாக, நன்மையை பகிரக்கூடியதாக இருக்கும். எப்போது தீமை அதுக்குள்ள வர நினைக்குதோ அதை தடுப்பதற்குள்ள எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு பலமான சக்தியாக நிற்க வேண்டும். அப்படியான ஒரு அமைப்பு தான் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அக்குலு கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ் லி வலக்கும் வல்ஜமீல் முஸ்லிமீன் வல்கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மாயீன். அம்மா பாத், அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் இப்படி சொல்கிறான், வமா கான ரப்புக்கல் யுஹ்யிக்கல் குரா பிஸ்ஸுல்மின் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன். அநியாயம் நடக்கக்கூடிய கிராமத்தில் அதை தடுப்பதற்காக வேண்டி சீர்திருத்தவாதிகள் இருக்கிற போது அல்லாஹு தஆலா அந்த கிராமத்தை அழிக்க மாட்டான் என்று சொல்கிறான். ஒரு கிராமத்தில் பாவங்கள் நடக்கிறதாக இருந்தால், அநியாயங்கள் நடக்கிறதாக இருந்தால், அக்கிரமங்கள் நடக்கிறதாக இருந்தால் அதை தடுக்கக்கூடிய சீர்திருத்தவாதிகள் இருக்க வேண்டும், நல்லவர்கள் இருக்க வேண்டும், அவர்கள் நன்மையை ஏவிக்கொண்டு பாவத்தை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அப்படியான சூழல் இருந்தால் அல்லாஹ்வுடைய அந்த அதாபு அந்த கிராமத்துக்கு வராது. ஏன்னா தடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, பாவங்களை தடுக்கக்கூடியவர்கள் இருக்கிற போது அல்லாஹு தஆலா அதை அழிக்க மாட்டான் என்று சொல்கிறான். இப்போ எப்போது அந்த சீர்திருத்தவாதிகள் மௌனம் காக்க ஆரம்பிக்கிறார்களோ, நமக்கு ஏன் இந்த பிரச்சனை என்று ஒதுங்க ஆரம்பிக்கிறார்களோ, அப்போது அதனால் ஒட்டுமொத்த சமூகமும் நாசமாகிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கிராமத்தை அழிக்க ஆரம்பிக்கிறான். குர்ஆனில் இன்னொரு வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலவ் அன்னஹுல் குரா ஆமனு வத்தகவு லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த். கிராமத்து வாசிகள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தக்வாவோடு அவர்கள் நடப்பார்களாக இருந்தால் இந்த வானத்தில் இருந்த பரக்கத்துடைய வாசல்களை நாங்கள் திறந்து விடுவோம், இந்த பூமியில் இருக்கக்கூடிய பரக்கத்துடைய வாசல்களை நாங்கள் அவர்களுக்கு திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியாக இருந்தால் வானத்திலிருந்து நமக்கு என்ன பரக்கத் அல்லாஹ் தஆலா இறக்குகிறானோ அது நாம் அனைவரும் அனுபவிப்போம். மழை பெய்வது அல்லாஹ்வுடைய பரக்கத்தில் மிக முக்கியமான ஒன்று தானே. மழை இல்லாமல் மனிதனால் விவசாயம் செய்ய முடியாது, விளைச்சல் செய்ய முடியாது, வாழ முடியாது. மழை இல்லாட்டி வறண்டு போய்விடும், பூமி வறண்டு போய்விடும், தண்ணீர் தேங்காமல் போய்விடும், தண்ணீர் பற்றாக்குறை வந்துவிடும், அதனால் மனிதர்கள் கஷ்டப்படுவார்கள். அப்போ பரக்கத்துடைய முக்கியமான ஒன்று அல்லாஹு தஆலாவுடைய அந்த நீர், அவனுங்களுக்கு மழை நீரை தருவது, பூமியிலிருந்தும் அல்லாஹு தஆலா விளைச்சல்களை உண்டு பண்ணி தருவது, பல்வேறுபட்ட விளைச்சல்கள் நமக்கு கிடைக்கும்.
அப்ப பூமியின் நீரை தேக்கி வைத்துக் கொண்டு விளைச்சல்களை அப்படி அள்ளி தருகிற போது அந்த கிராமத்துக்கு எந்த குறையும் இல்லாமல் எல்லா பக்கத்திலையும் அந்த கிராமம் அபிவிருத்தி அடைந்த ஒரு முன்னேற்றம் கண்ட ஒரு கிராமமாக மாறும், செழிப்பான ஒரு கிராமமாக மாறும். எப்போது இந்த செழிப்பு அந்த கிராமம் அந்த பகுதி அனுபவிக்கும் என்று சொன்னா, அவங்க ஈமான் கொண்டு தக்குவாவோடு நடக்கிற போதுதான் இந்த செழிப்பை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வை அவர்கள் நிராகரித்து வலாக்கின் கதபு ஃபஅஹதனாஹும் பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் எப்போது பொய்ப்பித்தவர்களாக வாழ தொடங்குகிறார்களோ அவர்கள் செய்து கொண்ட காரியத்தின் காரணமாக நாங்கள் அவர்கள் பலமாக பிடிப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பான சகோதரர்கள், மிக கவனமாக நீங்கள் இதை அல்லாஹுடைய எச்சரிக்கை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இஸ்லாம் அனுமதித்தது இவைத்தார் என்றால் அதை தான் நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டும். இஸ்லாம் தடுத்ததை இவைத்தார் என்றால் நாம் ஒட்டுமொத்தமாக தடுத்ததற்கு எதிராக மக்கள் மத்தியில் அது குரல் கொடுக்க வேண்டும். அதுக்கு நாங்கள் பின்னிக்க கூடாது. இப்படி செய்கிற போதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஈமான் பாதுகாப்பு. இப்போ நாங்கள் எல்லாம் பயப்படுகிறோம், எங்களோட ஆம்பளை பிள்ளை தவறி போகக்கூடாது, எங்களோட பொம்பளை பிள்ளை தவறி போகக்கூடாது. இந்த சூழலில் வந்து ஆம்பளை பொம்பளை பிள்ளை நடத்தையெல்லாம் மோசமாகி கொண்டு போகுது, எதிர்காலம் எப்படி மாறும் என்று ஒவ்வொரு குடும்பத்தின் அங்கத்தினர்களும் மூத்தவர்களும் தயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம், பயந்து கொண்டுதானே வாழ்கிறோம். அப்போ நாங்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு எங்களுடைய கிராமம் வீட்டு சூழல் மாறுமாக இருந்தால் எவ்வளவு பெரிய விளைவை நாம் சந்திக்க வேண்டி வரும். இதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமானால் ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்மகனையும் பாதுகாக்க வேண்டும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டும். ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்தை இவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பகுதியிலே பள்ளி வாசல் மட்டும் இருந்தால் போதாது, பள்ளி வாசல் 5 நேரத்துக்கு பாங்க சொன்னால் மட்டும் போதாது, பள்ளி வாசலில் தொழுகை மட்டும் நடத்தினாலும் போதாது. இதெல்லாம் உயிரோட்டம் உள்ளதாக மாறுவதற்கு நன்மையை ஏவி தீமையை தடுத்து பாவங்களிலிருந்து மக்களை தடுக்கக்கூடிய அத்தனையையும் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக நின்று முன்னின்று நடத்த வேண்டும். சகோதரர்களே, பாவத்தை தடுப்பதும் நன்மையை ஏவுவதும் என்ற அந்த பணியில் ஒட்டுமொத்த பேரும் ஒன்று சேர வேண்டும். ஒரு பள்ளி மட்டும் செய்யும், ஒரு நிர்வாகம் மட்டும் செய்யும், ஒரு ஜமாத்து மட்டும் செய்யும், இன்னார் மட்டும் செய்வார் என்று ஒதுங்கக்கூடாது. இது எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்காது தான் அல்லாஹுடைய அந்த பரக்காத்து மின சமாவாசி வல்லார் நாம் இந்த உலகத்திலே செழிப்பான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு அல்லாஹுடைய அந்த உதவி நமக்கு கிடைக்கும். எனவே சூழல் பாதுகாப்பு என்பதும் முன்மாதிரியான ஒரு கிராமத்தை அமைப்பது என்பதும் இந்த அடிப்படையில் அமைய வேண்டும். உலக ரீதியான கல்வி அறிவியோடு கொடுக்க வேண்டும், அதே நேரம் மார்க்க ரீதியான பண்பாடு ஒழுக்க ரீதியாகவும் கொடுக்க வேண்டும். இந்த ரெண்டையும் ஒருங்கிணைத்து வாழ்கிற போது இந்த பகுதிகளிலே, அந்தந்த பகுதிகளிலே படித்தவர்கள், பண்பாடு உடையவர்கள், ஒழுக்கமுடையவர்கள், நல்லவர்கள் எப்போதுமே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், எப்போதுமே வந்து கொண்டும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் வாழுகின்ற பகுதியில் ஆக்கி அருள்வானாக. அக்குலு கௌலி ஹாதா, வஸ்தஃகுல்லாஹ் லீ வலக்கும் வல் ஜமீஇல் முஸ்லிமீன், இன்னஹு கஃபூர் ரஹீம்.